ஐந்து நிமிடங்களில் நார்லாவிய செய்திகள். வவுனியா பாவட் குளத்தை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு மத்திய நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் கே இமாசலன் தெரிவித்துள்ளார். அதிகரித்த நீர்வரத்து காரணமாக பாவட் குளத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பாவட் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கந்தசுவாமி நகர், கிறிஸ்தவ குளம், பாவட் குளம், வேப்பங்குளம் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இதேவேளை முகத்தான் குளம், மருதமடு குளம் ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் அதிகரித்து வான் பாய்கின்றன. அவற்றின் கீழ் வசிக்கும் மக்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் கேட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கான இருதய சத்திர சிகிச்சை பிரிவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி லக்ஷ்மண் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் கே வாசுதேவ தலைமையில் இடம்பெற்ற திறப்பு விழா நிகழ்வில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எம் உமாசங்கர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக நிலவி வந்த இருதய சிகிச்சை பிரிவிற்கான குறைபாடு இதன் மூலம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் என் மணிவண்ணனுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மாகாண நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ஐ கே ஜி முத்துபண்டா தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணை நடத்த திருகோணமலை மாவட்டத்திற்கு பொறுப்பான டிஜிஐக்கு ஆளுநர் உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தில் மாணவர்கள் உட்பட 6 பேர் பலியாகினர். சுமார் 20 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இலங்கை முஸ்லிம்களின் வாழ்க்கை வரலாறை வெளிப்படுத்தும் புராதன நூதன சாலை மட்டக்களப்பு காத்தான்குடியில் மீளவும் திறக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி நகரசபையின் தவிசாளர் MHM அஸ்பர் நூதன சாலையை மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்தார். நோன்பு மற்றும் ஹஜ் போன்ற விசேட நாட்களை தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் நூதன சாலையை மக்கள் பார்வையிட முடியும். நூதன சாலை தினமும் காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும். காத்தான்குடியில் அமைந்துள்ள முஸ்லிம்களின் வாழ்க்கை வரலாற்றை வெளிப்படுத்தும் இந்த புராதன நூதன சாலை கடந்த 2014 ஆண்டு நிறுவப்பட்டது. இது தொல்லியல் திணைக்களத்தின் கீழ் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் பொதுமக்கள் தொடர்பாடல் இணைப்பாளராக ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டி கணேசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடமாகாணத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றிய கணேசநாதன் மக்களின் பிரச்சினைகளை அறிந்து அவற்றிற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஒருவர். இந்நிலையிலேயே டி கணேசநாதன் வடமாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாடல் இணைப்பாளராக நியமிக்க பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை, கல்முனை வடக்கு, உபசாய்ந்த மருது ஆகிய பிரதேச மட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசனின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வடகீழ் பருவ பெயர்ச்சி மலைக்கு முதல் அனர்த்த முன் ஆயத்த திட்டங்கள் தொடர்பாகவும் வெள்ள நீர் தேங்கும் இடங்களை அகற்றுவது, அனர்த்த தயார்படுத்தலை செய்வது, கிராம மட்டத்தில் அனர்த்த குழுக்களை வலுப்படுத்தல், முன்னெச்சரிக்கை பொறிமுறைகளை செய்தல், வெள்ளம் சூறாவளி அனர்த்தங்கள் ஏற்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், நலன்புரி இடங்களின் விஸ்தரிப்பு, அவசர உதவி பொருட்கள், 3 பிரதேசங்களிலும் 24 மணி நேரமும் இயங்கும் அவசர கால கட்டுப்பாட்டு அறை செயற்பாடுகள், வெள்ள அனர்த்த திட்டங்கள், சேமிப்பு உபகரணங்கள் போன்றவை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. சௌபாகியா வேலை திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஆடுகள் வழங்கி வைக்கும் இரண்டாம் கட்ட நிகழ்வு அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட இசங்கனிச்சீமை கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆடுகள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் பயனாளிகளுக்கு வைத்திய அறிவுரைகளும் வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தில் ஆலிம் நகர் மற்றும் பள்ளி குடியிருப்பு 2 ஆகிய பிரிவுகளும் இணைத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு தண்ணீரூற்று பிரதேசத்தில் அமைந்துள்ள இலங்கை திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை கூடம் மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. புனரமைப்பு செய்யப்பட்ட பாடசாலை கட்டடம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் சேவா வனிதா பிரிவு இதற்காக 1,50,000 ரூபாவை செலவிட்டுள்ளது. குரல் தயாரிப்பு பிரியதர்சனி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.